அப்பதான் சமையல் வாசகர்களுக்கு வணக்கம். நான் தட்டில் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி விதை, இல்லைனா இது பேர் வந்து தனியா அப்படின்னு சொல்லுவாங்க, இது ரெண்டுத்தில் எது வேணாலும் சொல்லிக்கலாம். இதை வந்து ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு 100 ml இருக்கும். ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு தண்ணியை ஊற்றிக்கோங்க, அது பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதும் இந்த கொத்தமல்லி விதையிலேருந்து ஒரே ஒரு ஸ்பூன், இப்போ நான் எடுக்கிற அளவு ஸ்பூன் போதும், இதை மட்டும் எடுங்க. அது அதில் போட்டுற வேண்டியதான். இதை பவுடர் மாதிரி அதை மாதிரிலாம் செஞ்சு போட வேண்டிய அவசியம் இல்லை. பாயில் பண்ணும்போது மட்டும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேம்லையே. இதோட எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் இறங்கிறதுக்கு மினிமம் ஒரு 5 minutes ஆச்சும் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எதுக்காக இந்த ரெமடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முக்கியமாக மாதவிடாய் காலத்தில் சில பேருக்கு பீரியட்ஸ் வந்து அதிகமாக போயிட்டே இருக்கும், ஸ்டாப் ஆகவே ஆகாது. யூஸ்வலாக 3 to 5 days போன்றது தான் நல்லது. அதுக்கு மேலே எக்ஸஸாக போகிறவங்களுக்கு தான் இந்த ரெமடி. பாருங்கள், நம்ம போடும்போது கலர்லெஸ்ஸாக இருந்தது தண்ணி. ஒரு 5 minutesல் பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த மாதிரி கலராக ப்ரௌன் கலரில் வந்துடும். இது எவ்வளோ நேரம் வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்துக்கிட்ட தண்ணியோட அளவு பாதியாக ஆகும்போது நிப்பாட்டிட வேண்டியதான். பாருங்கள், நான் எந்த டம்ளரில் எடுத்தனோ அதே டம்ளர்லேயே ஃபில்டர் பண்ணேன். அது ஆஃப் ஆகிற வரைக்கும் நீங்கள் இதை பாயில் பண்ணாலே போதும், நமக்கு எக்ஸ்ட்ரா கிடச்சிருச்சு. இந்த கொத்தமல்லி விதை தண்ணியை தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 3 நேரம் குடிக்கணும் ஒரு நாளைக்கு. அப்படி குடிச்சிங்கன்னா இந்த ப்ளீடிங் ஸ்டாப் ஆகிறது உடனே நின்றும். கட்டாயம் இது நல்ல ரெமடி, இதை செஞ்சு பாருங்கள். கொத்தமல்லி தண்ணியில் கலந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இதோட டேஸ்ட் இருக்கும். இல்லை எனக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காது அப்படின்றவங்க இதில் கொஞ்சம் 1/4 ஸ்பூன் தேன் கலந்துக்கோங்க. அது இல்லாமல் குடிக்கிறதா இன்னும் நல்ல எஃபெக்ட். இதை ஒரு நாளைக்கு 3 வேளை குடிக்கணும், காலை மதியம் ஈவினிங்னு குடிங்க. இந்த அளவு போதும் ஒரு வேளை குடிக்கும் போது. மொத்தமாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.